So welcome back to our channel. So in the video, we last video la vandu namba update panna issue irukku pathinga and issue oda response video last time vandu namba throttle body la vandu issue irukku vadila hailing illa nu sollite na issue sollirundha and vandiye vandu anikku na showroom la eduthu poitta correct ah pathina adu video update panna vandu last friday inikku actually friday so correct ah 1 week aayiruchu 1 week avama nu kettingna indha issue solve pannadhukku 1 week aagala ana அந்த பிரான்ச்ல இருந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு ஆர்டர் போட்டு அதை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி என் கையில் கொடுக்கறதுக்கு 1 week ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து த்ராட்டில் வந்து ஹைலிங் நிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பட் இப்போ சால்வ் ஆகிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஹைலிங் இதனால வண்டி ஸ்டார்ட் ஆகும் நம்ம வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடுச்சு. எதனால இந்த இஷ்யூ வந்துச்சு அண்ட் ஏன் அப்படி வந்துச்சா எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்குமே தெரியல. அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா இது வந்து BS6 2021 மாடலு. இப்போ மாடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ராட்டில் படி சென்சாரில் வரும். அந்த சென்சார் ஏன் போகும் எப்படி போகணும் யாருக்குமே தெரியாது. ஒன்ஸ் வந்து அவங்க வச்சிருக்க அந்த டிவைஸ் இருக்கும் பார்த்தீங்களா வண்டியில் வந்து சென்சாரில் ஒர்க்காக தான் செக் பண்ண டிவைஸ் ஒன்று இருக்கும். அதில் செக் பண்ணி டிவைஸ் ஏதாவது இஷ்யூ காட்டுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் அந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணி ஓகே ஆயிடுச்சுன்னா கையில் கொடுத்துருவாங்க. என் வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் டூல்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க அதில் வந்து எல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் காட்டுச்சு. ஸோ அப்புறம் பார்த்தா அந்த த்ராட்டில் பாடி வந்து அரேஞ்ச் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கப்புறம் வண்டி வந்து சால்வ் ஆயிடுச்சு. த்ராட்டில் பாடியில் தான் வந்து இதுக்கு இஷ்யூவாக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரண்டியில் கவர் பண்ணிட்டாங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி 1.5 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் வந்து எனக்கு இந்த இஷ்யூ வரல. லாஸ்ட் வீக் வந்து அவங்க சாரி லாஸ்ட் மந்த் வந்து அவங்க ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். சர்வீஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த இஷ்யூ எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு சென்சார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அந்த இஷ்யூ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புது இஷ்யூ வந்துச்சு. அதனால் வந்து வாரண்டியில் கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோட பில்ல பார்த்தீங்கன்னா ஜீரோ பில் தான் போட்டு கொடுத்தாங்க. அந்த பில் காப்பி கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்கள் வண்டியில் இதே மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா லைக் உங்கள் த்ராட்டில் பாடியில் வந்து இது மாதிரி வந்து வண்டி ஹைலிங் நிற்கல ஏதாவது இஷ்யூனா நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இதுமாதிரி வண்டி வந்து இருக்குது இதுமாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னால் அவங்க மோஸ்ட் ஆஃப் அஸ் மாற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் சொல்லும் போது வந்து அவங்க செக் பண்ணி எந்த வேறு எதுவுமே கேட்கல ஆக்சுவலாக மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த இஷ்யூ எதுக்காக இந்த 1 week டைம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷோரூம் பர்சனாக வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தாங்க. அந்த ஷோரூம் டெக்னீஷியன் வந்து ராஜேஷ்னு ஒருத்தர் ப்ளஸ் நம்ம சூப்பர்வைசர் மோகன் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி தான். பட் அவங்களுக்கு தேவையான பார்ட்ஸை வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு ஷோரூமோட வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்னு அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. டோல்கிட்டிருந்து எடுத்துகிட்டு வரணும் போனோம் வரணும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்துச்சு. அந்த ஒன்று தான் இஷ்யூ. ஸோ ராயல் என்ஃபீல்டில் பார்த்தா உங்களுக்கு டைமிங் ரொம்ப எடுக்கும் அவங்க சர்வீஸ் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு கொடுக்குறதுக்கு. அண்ட் ஷோரூம் பர்சனாக நார்மல் தாங்க மற்றபடி தான் கிடையாது. அண்ட் உங்கள் இஷ்யூனா நீங்கள் ஷோரூம் எடுத்து போய் கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃப்ரீயாகவே வாரில் கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சார்ஜஸ் எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை சப்போஸ் உங்கள் ஃபால்ட் இல்லைனா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எஸ்கே ஸ்பீக்கிங்.